வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஆஸ்துமா இழப்பை பற்றி பார்க்கலாம் நிறைய பேருக்கு செல்ல பேர் பேர் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ஆஸ்துமா அப்படிங்கிற உண்மையான நபருக்கு நம்ம ஊரில் நிறைய செல்லப்பேர் வச்சு சொல்லுவாங்க அவங்களுடைய ஒரிஜினல் பேரை சொல்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க மருத்துவமனை ஊழியர்களோ மருத்துவர்களோ கூட இல்லைங்க இது இழப்பு மாதிரி இல்லைங்க ஒரு வகையான அலர்ஜி அப்படின்னு கூட சமயத்தில் சொல்லுவாங்க உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க இது வெறும் யோசனை ஃபுல்லியாக தானுங்க கொஞ்சம் அடுக்கு தும்பல் தானுங்க அப்படிம்பாங்க சிலர் இது ஏங்கல்ங்க அப்படிம்பாங்க சிலர் இது வந்து நாய்க்கனை மாறிங்க ஒரு சிலர் இது உரம் விழுந்துருச்சுங்க அப்படின்னு பல பேரில் சொல்லுவாங்க ஒருத்தர் கூட ஆஸ்துமா இழப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க ஒரு ரவுடி பேரை சொல்கிறதுக்கு அந்த பகுதி மக்கள் பயப்படுற மாதிரி இதை கண்டு ஜனங்கள் அவ்வளோ பயப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஆஸ்துமா நோயில் என்ன ஆகுது நுரையீரலில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இரத்தத்துக்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கும் காற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு சிகப்பணுக்கள் வழியாக அந்த மூச்சு சிற்றறைகளில் ஏற்றம் செய்யப்பட்டு உடல் உறுப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த இரத்த சிகப்பணுக்கள் எவ்வளோ தூரம் முக்கியமோ அளவுக்கு அங்கே காற்றை கொண்டு செல்லுவதற்கு மூச்சு குழாய்கள் முக்கியம் மூக்கு வழியாக தொண்டை தொண்டை வழியாக மூச்சு குழாய் மூச்சு சிறு குழாய்கள் மூச்சு சிற்றறைகள் அப்படின்னு இந்த நம்ம மூச்சு காற்றினுடைய பயணம் ரொம்ப தூரம் போகும் ஆஸ்துமா அப்படிங்கிற இந்த இழப்பில் என்ன ஆகுதுன்னா அந்த மூச்சு குழாய்கள் பாதிக்கப்படுது இது பாதிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு முதல் காரணம் பாரம்பரியம் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஆஸ்துமா இழப்பு இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்பு முப்பது சதவீதமாக இருக்கும் தாத்தா பாட்டி மா மாற்றிக்கிறது அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அடுத்தது வெறும் பாரம்பரியம் மட்டுமல்ல நம்ம பாரம்பரியத்தில் நம்மளுக்கு அந்த தொல்லை வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நம்ம வீட்டில் குப்பை புழுதி தூசு புகை இருக்குது வீட்டில் யாரோ புகை பிடிக்கிறாங்க சிகரெட்டு பீடி புகை இருக்குது அப்புறம் நம்ம இருக்கிற அறை வந்து குப்பையாக இருக்குது பூஞ்சானம் இருக்குது பூச்சி கண்ணுக்கு தெரியாத பூச்சினுடைய கழிவு இருக்குது வீட்டில் நாய் பூனை முடி பறந்துட்டுருக்கு பக்கத்தில் தூசு இருக்குது மருந்து வாசனை காட்டில் அடிக்கூடியது வருது அல்லது நம்ம ஊர் சில பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய்க்கு சல்பர் வைப்பாங்க அந்த வாசனைக்கு நிறைய குழந்தைங்க அந்த பகுதியில் ஒத்துக்காமல் போகும் சில குழந்தைகளுக்கு இந்த மழை காலத்தில் மழை பெய்ஞ்சால் குளிர் காத்தடிச்சா விளையாண்டா சிரித்தா தலைக்கூத்துனா வேர்த்தா விறுவிறுத்தான் இப்படி நிறையா காரணங்கள் இருக்குது சில குழந்தைகளுக்கு உணவு பழ உணவு சில உணவுகள் ஒத்துக்காது இனிப்பு சாக்லேட்டு கிரீம் பிஸ்கட்டு ஐஸ்கிரீம் இப்படி எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒத்துக்காது புளிப்புள்ள பழங்கள் எடுத்துட்டால் உடனே தும்புவாங்க விரும்புவாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வாமை வருவதற்கு அலர்ஜி ஆஸ்துமா வருவதற்கு நிறைய காரணங்கள் இந்த மூணு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு அடிக்கடி வைரஸ் நோய் தொற்று வரும்போது அது மூச்சுக்குழாய் சுருக்கத்தை அதிகம் பண்ணும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாலாவட்டத்தில் சரியாகிவிடும் ஆஸ்துமா அப்படிங்கிறதுல காய்ச்சல் பெருசாக இருக்காது இந்த காரணிகள் ஏதோ ஒன்று உடம்பில் மூக்குக்குள்ளே அது பாதிக்க ஆரம்பித்த உடனே லேசான இருமல் தும்மல் மூக்கில் வடிகிறது அதுக்கப்புறம் மூச்சுக்குழாய் சுருக்கம் மூச்சு திணறல் இழப்பு வரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பல பேரில் இதை கூப்பிட்டுட்டு இருந்தாலும் இதனுடைய மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய முதல்ல வீக்கம் அந்த வீக்கம் வந்ததுக்கப்புறம் அதில் சுரக்கக்கூடிய நீர் அதுக்கப்புறம் அதனால் வீக்கம் சுரக்கிற நீர்னால் மூச்சு குழாயினுடைய விட்டம் ரொம்ப குறைவாயிடும் அந்த விட்டம் குறைவாகும்போது மா உள்ளே சுவாசிக்கிற மூச்சு காற்று உள்ளே இழுத்து விளைய விடும்போது ஒரு விசில் சத்தம் மாதிரி வரும் நீங்கள் சிறு வயசில் பார்த்துருப்பீங்க நம்ம தென்னை மரத்து கீர்த்தில் பிபி பண்ணி பார்ப்போம் அந்த பிபியை வாயில் வச்சு ஊதும்போது சத்தம் வர்ற மாதிரி மூச்சு குழாய் சுருக்கமாகும்போது தான் அந்த விசில் சத்தம் வருது ஸோ சுருக்கம் சுருக்கமாகுது மூச்சுக்குழாய் சுருக்கத்து ஆகிறதுனால தான் இந்த மாதிரி திணறல் வருது இப்போ என்னாகும் குழந்தையின் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது ஏன்னா போகிற வழியிலேயே அடைப்பு இருக்குது போகிற வழியிலேயே சுருங்கி இருக்குது போதுமான காற்று உள்ளே போகாது உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது உடம்பு என்ன செய்யும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்காக வேகமாக மூச்சு இழுத்து இழுத்து விடும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப டயர்டாயிரும் உடம்புல ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும் உடம்புல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிரும் அந்த அளவு போகிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது சரி இது எப்போ சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆஸ்துமா முழுவதும் சரி பண்ணிடலாம் இந்த மருந்து கொடுத்தா அப்படின்னு கிடையாது நிறைய குழந்தைகளுக்கு அலர்ஜியினால் வரக்கூடியதாக இருந்தால் அந்த அலர்ஜியை தவிர்த்துட்டோம்னா வரக்கூடிய வாய்ப்பு மிக குறைச்சல் ஆனால் பேப்பரில் பார்த்துருப்போம் மே மாதம் ஜூன் மாதம் ஆச்சுன்னா ஹைதராபாத்தில் மீன் மருந்து கொடுக்குறாங்க சார் போகலாமான்னு சிலரை கேட்பாங்க சைவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தொகையில் பண்ணி கொடுக்குறாங்க சார் அதுவும் நல்லாயிருக்கு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்தாங்களாமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க அது உண்மையாக இங்கே பக்கத்துல இங்கே ஜனங்கள் ஒரு சித்த வைத்தியர் லேகியம் ஒன்று கொடுக்குறாருங்க அதை சாப்பிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு பிரச்சனை இல்லைங்க மாதம் மாதம் போய் அது வாங்கி சாப்பிட்டா போதும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க நிறைய அந்த மாதிரி லேகியங்கள் உபயோகப்படுத்தின குழந்தைகள் உடம்பு நல்லா எடை இருக்கும் அது என்ன காரணம்னு பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த லேகியங்களில் ஸ்டீராய்டு மருந்துகள் கலந்திருப்பது தெரிய வரும் அடுத்தது வேறு என்ன வைத்தியம் மாற்று முறை வைத்தியம் முழுசும் சரியாயிருமா குணப்படுத்திறேன்னு சொல்கிறாங்களே சார் அதை செய்யலாமா அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி எந்த நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சா அடுத்த நிமிஷம் உலகம் முழுசும் பரவி அந்த நோயினுடைய தீவிரத்தன்மை குறைஞ்சிரும் நம்ம பார்த்துட்டே இருப்போம் இப்போ பாருங்களேன் இந்த கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் சைனாவில் பரவிச்சு இன்றைக்கி உலகம் முழுசும் அந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கு நல்லது எவ்வளோ தூரம் பரவுதோ அதே மாதிரி கெட்டதும் பரவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த வகையான மருந்துகள் எல்லாம் செல்லுபடியாகாதது காரணம் அந்த மருந்துகளில் என்ன கலந்துருக்கு அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறந்தான் நமக்கு அனுமதி தர்றாங்க அதனால தான் இந்த வகையான நாட்டு மருந்துகளோ மற்ற மருந்துகளோ வெளிநாடுகளில் இதுவரைக்கும் அனுமதிக்கப்படவில்லை அங்கீகரிக்கப்படவில்லை சரி குழந்தைக்கு இழப்பு வரத்துக்கு காரணம் தெரிஞ்சிட்டோம் காரணிகள் தெரிஞ்சிட்டோம் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு சில குழந்தைகள் என்னாகும் விளையாடுவாங்க விளையாட ஆரம்பித்த உடனே லேசாக இருமோ ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் நெஞ்சு படப்படணும் மூச்சோட ஊடகம் வேகமாக ஆஸ்துமா மாதிரி வந்து உட்காந்துருவாங்க இந்த குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி அதிகமாக செய்ய ஆரம்பிக்கும்போது மூச்சுத்திணறு இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாடும்போது உடற்பயிற்சி செய்யும்போது மூச்சுக்குழாய் சுருங்கும் தன்மை இவங்களுக்கு இருந்துச்சுன்னா விளையாடுவதற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு இரண்டு முறை மூச்சுக்குழாய் சுருங்காமல் தடுக்கக்கூடிய மருந்துகளை பஃப்பாக எடுத்துக்கணும் அப்புறம் படிப்படியாக படிப்படியாக இந்த குழந்தைகள் வந்து தாங்கள் செய்யும் வேலையினுடைய விளையாட்டினுடைய தீவிரத்தை அதிகரிக்கணும் ஒரேடிய எடுத்தவுடன் நூறு மீட்டர் ஓடாமல் கொஞ்சம் நடக்கணும் நடையை அதிகம் பண்ணணும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகணும் கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை அதிகப்படுத்தணும் அப்படி செய்யும்போது இவர்களுக்கு இந்த மூச்சு திணறல் வரக்கூடியது குறையும் தடுக்கிறதுக்கு வாய்வழி மருந்துகள் இருக்குது தடுக்கிறதுக்கு உறிஞ்சு மருந்துகள் இருக்குது இதை உபயோகப்படுத்தணும்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் சரிங்க ஆங்கில மருத்துவ சரி பண்ணுவீங்களா வேண்டாம் முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் சொல்கிறது இந்த ஆஸ்துமா நோய் முழுவதுமாக குணப்படுத்துவது இயலாத காரியம் கட்டுப்படுத்தலாம் வாழ்நாள் முழுசுமே கட்டுப்படுத்திக்கலாம் இது குணமாகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் சார் உடனடியாக உலக அளவில் நீங்கள் ஒரு பேட்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணி உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக பில்கேட்ஸுக்கு மேலே நாம் வந்துடலாம் அந்த அளவுக்கு உலகில் ஆஸ்துமா இழப்பு நோயான பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அதனால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு சாதாரணமான மற்றவர்களைப் போல வாழ்க்கையை வாழலாம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாதா சாக்லேட் சாப்பிட முடியாதா குளிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எது உங்களுக்கு அலர்ஜியை தூண்டுதோ அதை நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் வளர வளர உங்கள் குழந்தையினுடைய மூச்சு குழாய் சுருங்கும் தன்மை குறையலாம் மருந்துகளை எடுத்துக்கொள்ளும்போது இந்த மாதிரி சுருங்குற தன்மை சீக்கிரமாக சரியாகும் இந்த வகை மருந்துகளில் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் சும்மா எனக்கு ஊசி போட்டுவிடுங்க சார் வந்தவுடனே கொஞ்சம் ஆவி பிடிச்சி விடுங்க சார் அது போதும் வேறு எதுவும் வேண்டான்னு கேட்பாங்க இல்லைன்னா சிலர் அந்த பாட்டில் மருந்து கொடுத்திங்கள தொல்லை வந்தோன்னு நான் கொடுத்துட்டேன் சார் பொடி மருந்து கொடுத்திங்களே அது கொடுத்தா தான் சரியாங்க சார் அப்படிம்பாங்க இதில் ஒவ்வொரு முறையும் நாம் இவங்களுக்கு கொல்லி எதிர்ப்பு மருந்து தரணுமா அப்படின்னா கட்டாயம் தேவையில்லை நான் சொன்ன மாதிரி இது அலர்ஜியுடைய சேர்ந்தது அதற்குரிய மூச்சுக்கொழாய் சுருக்கத்தை விரி விரிவாக்கக்கூடிய மருந்து எடுத்துக்கிட்டால் போதும் வராமல் தடுக்கிற மருந்து தேவைப்பட்டால் தொடர்ந்து தந்தால் போதும் ஆன்டிபயாட்டிக்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கொல்லி மருந்து தேவையில்லை அடுத்து இவங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இப்போ சில குழந்தைகளுக்கு எப்போவாவது ஒரு முறை வருதுன்னா அதுக்கு தொல்லை வரும்போது மருந்தை கொடுத்துடலாம் வேறு ஒன்றும் தேவைப்படாது இன்டர்மிட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் சில குழந்தைகளுக்கு லேஸாக இருக்குது வாரத்தில் ரெண்டு நாள் வருது தூங்கிக்குது விளையாடுது எல்லாம் செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு தொல்லை வரும்போது உபயோகப்படுத்துறதுக்கு மருந்துகளையோ அல்லது இன்ஹேலர் மருந்து உறிஞ்சு மருந்துகள் சல்பூட்டமால் வகைரா சேர்ந்தது தரலாம் அடுத்து சிலருக்கு அடிக்கடி வரும் வாரத்தில் மூணு நாளைக்கு மேலே ராத்திரி நல்லா தூங்காது பள்ளிக்கூடம் போகிறது அடிக்கடி தடையாயிரும் அப்போது இந்த குழந்தையினுடைய வளர்ச்சியும் குறையும் இவங்களுக்கு நாம் தொடர்ந்து உறிஞ்சு மருந்துகளை மூணுலேருந்து ஆறு மாதம் வரை கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த உறிஞ்சு மருந்துகள் ஸ்டீராய்டு மருந்துகள் ஸ்டீராய்டு மருந்துன்னு சொன்ன உடனே சார் அது மட்டும் வேண்டாங்க சார் அப்படிம்பாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா நம்ம உயிரோடு இருக்கணும்னா நம்ம உடம்பில் போதுமான அளவு ஸ்டீராய்டு சத்து இருக்கணும் குளுக்கோ காட்டு காட்டுன்னு சொல்லுவோம் ரத்த அழுத்தத்துக்கு சர்க்கரைக்கு உடம்பினுடைய சமநிலைக்கு எல்லாத்துக்கும் தேவை இந்த ஸ்டீராய்டுகள் உடம்புன்னு இல்லை இயங்கு நீர்கள் நிறையா ஸ்டீராய்டு வகையை சார்ந்தவை தான் அதனால் ஸ்டீராய்டு அப்படின்னு சொன்ன உடனே பயப்படாதீங்க நாம் கொடுக்கக்கூடிய ஸ்டீராய்டு இன்ஹேல் அதாவது உறிஞ்சு மருந்து அப்படிங்கிறது மிக குறைந்த அளவு தான் இருக்கும் வாய்வெளியாக நீங்கள் சாப்பிட்ற மருந்தில் இருபதில் ஒரு பங்கு தான் இருக்கும் அதுவும் மூச்சுக்குழாய் வழியாக நீங்கள் உள்ளே உறிஞ்சு மருந்தாக எடுத்துக்கொள்ளும்போது உள்ளே போகிறது அதில் பத்தில் ஒரு பங்கு அஞ்சு நாள் சாப்பிடக்கூடிய நீங்கள் மருந்தை இன்ஹேலர் வரிவில் உறிஞ்சு மருந்து வரிவில் எடுத்துட்டீங்கன்னா அது ஆறு மாதம் சாப்பிட்ற மருந்துக்கு சமமாகும் அதனால் உங்கள் மருத்துவர் உறிஞ்சு மருந்து வராமல் தடுக்கிறதுக்கு மூச்சு குழாய் அடிக்கடி சுருங்காமல் இருக்கிறதுக்கு எடுத்துக்குங்கன்னு சொன்னால் உடனே பயப்படாதீங்க இது கவலைப்பட வேண்டியதில்லை ஸ்டீராய்டு என்பது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு வகையான சத் து அது தான் நாம் உயிர் வாழ்வதற்கே உதவியாக இருக்கும் அதனால் போதுமான அளவு உடலுக்கு தேவையான அளவுக்குள்ளே நாம் எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வாய்வெளி மருந்தாகவும் நாள்பட்டு தேவை இருந்தது நாம் புரிஞ்சு மருந்தாகவும் எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது சரி சார் ஒரு ஓரளவு எடுத்துட்டோம் வருஷக்கணக்காக உபயோகப்படுத்தணும்னா நிறைய நேரங்களில் குழந்தைகளுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிடும் உடனே உங்கள் மருத்துவர் ரெண்டு வேலை மருந்துலேருந்து ஒரு வேலை மருத்துவராக மருந்தாக குறைப்பார் அதுக்கப்புறம் அதிலிருந்து வாய்வெளி மருந்தாக மாலை வேலைகளை சாப்பிட்ற மாதிரி கொண்டு வருவார் அதுக்கப்புறம் அதை நிறுத்தி பார்ப்பார் முதல்ல தொடர்ந்து கொடுக்குறதுலேருந்து இந்த உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் அதிகமாக வருது பருவநிலை மாற்றத்தில் அந்த நேரத்துக்கு மட்டும் தருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பார்ப்பாங்க ஒரு ஆறு மாதம் நல்லா இருந்ததுன்னா நிறுத்தியும் பார்ப்பாங்க கூடவே நீங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்யலாம் குழந்தைகளை படிப்படியாக உடல் சரியாக வச்சுக்க சொல்லணும் சரியான உணவு வகைகள் எடுத்துக்கணும் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய காய்கறிகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய பழங்கள் தவிர்க்க வேண்டிய இனிப்புகள் இது எல்லாமே சரியாக கடைபிடிக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தைகள் படிப்படியாக தங்களுடைய மூச்சுக்குழாய் சுருங்கும் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க மூச்சு பயிற்சிகள் மிக நல்ல முறையில் உதவுது பயிற்சி பெற்ற யோகாசன ஆசிரியர் அல்லது பிரணாயாமம் சொல்லி கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா கற்றுக்கலாம் ரொம்ப நல்ல வகையில் உபயோகமாக இருக்கும் நம்மளே அறகுறையாக தெரிஞ்சவங்கள்ட்டையோ அல்லது நாமளே கற்றுக்கிறது அவ்வளோ சரி வராது அதனால் தெரிஞ்சவங்களிடம் சரியாக கற்றுக்கிட்டிங்கன்னா மூச்சு பயிற்சிகள் ஆஸ்துமா தொலையை குறைப்பதற்கு மிக உதவியாக இருக்கும் நிறைய குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன் இருபது முப்பது வருஷமாக பார்க்கும்போது ஒன் வெகு சிலருக்கு மட்டும்தான் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாதிப்பு இருக்க ஒழிய நிறைய பேர் தானே நாட்களாக ஆக அவங்களுடைய உடல் தன்மை மாற மாற சரியாயிருந்தாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருக்கணும் ஏதாவது ஒத்துக்காதது அப்படின்னு மறுபடியும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை தெரிஞ்சதுன்னா அதை தவிர்த்துட்டாங்கன்னு தொல்லை வராது சரி இப்போ ஆஸ்துமா எதனால் வருது இதற்கு ஆன்டிபயோட்டிக் மருந்து தேவையில்லை மூச்சு குழாய் சுருங்குச்சின்னா அதை சுருக்கத்தை விரிய வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாட்களுக்குரிய மருந்துகள் சல்பூட்டமால் வகை தேவைப்படும் சிலருக்கு மட்டும் தொடர்ந்த மருந்துகள் தேவைப்படும் அது உறிஞ்சு மருந்தாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் மாத்திரையாக இருக்கலாம் பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சோம்னா கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரலாம் உறிஞ்சு மருந்துகளை போது சில விஷயங்களை கவனத்தில் வச்சுருக்க வேண்டியது இருக்கும் அதாவது அந்த உறிஞ்சு மருந்துகளை உபயோகப்படுத்திய பின்னாடி கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தால் உப்பு தண்ணி போட்டு வாய் குப்பளிக்க சொல்லலாம் சின்ன குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கொடுத்து முழுங்க சொல்லலாம் ரொம்ப சின்ன குழந்தைகள் நேரடியாக உறிஞ்சு மருந்துகளை பயன்படுத்துவது ரொம்ப கஷ்டம் அதுக்காக இந்த ஸ்பேஸர் மாதிரி இருக்கிறத காண்பாங்க அந்த ஸ்பேசரை நீங்கள் உபயோகப்படுத்துறது இப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அந்த ஸ்பேஸரை வச்சு குழந்தைக்கு எப்படி சரியாக நாம் உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத கூட ஒரு இணைப்பில் கொடுத்துருக்கிற அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உபயோகப்படுத்திய அந்த ஸ்பேசரை வந்து தண்ணீரில் நினச்சி கழுவி வச்சுக்க வேண்டியது இருக்கும் அப்படி வச்சிட்டோம்னா அதில் மருந்து உள்ள சுவர்களில் ஒட்டாமல் நேரடியாக குழந்தையினுடைய மூச்சு குழாய்க்கு சென்றுவிடும் ரொம்ப அழுக்காக இருக்குது அது உடஞ்சி போயிருக்கு சரியாக இல்லை அதில் அந்த வாழ்வு மாதிரி இருக்கிறது வேலை செய்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பேஸரை மாற்ற வேண்டியது இருக்கும் நிறையா உறிஞ்சு மருந்துகள் குப்பைகளில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையோடு காமிச்சிருப்பாங்க அது இருந்துன்னா சரியாக நீங்கள் எவ்வளவு எண்ணிக்கை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சில கம்பெனி உறிஞ்சு மருந்துகளில் அது இருக்காது நீங்கள் ஒரு தாளில் குளிச்சு வச்சுட்டு தீரத்துக்கு முன்னாடி வாங்கி வைக்க வேண்டியது இருக்கும் சரியான மருந்துகளை சரியாக உபயோகப்படுத்தினோம்னா தொல்லை வராமல் நாம் பார்த்துக்க முடியும் உங்கள் குழந்தைக்கு ஆஸ்துமா இருக்குது இழப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு பயப்பட வேண்டாம் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி மருந்துகளை சரியாக எடுத்துக்கங்க குழந்தைக்கு தொடர்ந்து கொடுங்க நாலா வட்டத்தில் தவிர்க்கக்கூடியவற்றை தவிர்த்து எடுக்கக்கூடியவற்றை எடுத்தால் உங்களுடைய குழந்தையின் ஆஸ்துமா நல்ல கட்டுப்பாட்டுக்குள் வரும் குழந்தையும் வளர வளர இந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்பட்டு விடுவார்கள் அதனால் கவலைப்பட வேண்டியது இல்லை மீண்டும் ஒருமுறை அடுத்த குழந்தைகள் நோய் சம்பந்தமாக மறுபடியும் பேசுவோம் நன்றி வணக்கம்